வாழ்வில் சுபயோகம், உத்தியோகம், அமிர்த யோகம் என நல்லனவற்றை பெற்று உயர்நிலையில் இருப்பவரை அவருக்கு யோகம் இருக்கு என மற்றவர் கூற நாம் கேட்டிருப்போம். வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கு யோகம் கிடைக்க மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது. நிச்சயமற்ற எதிர்காலம் தரும் அழுத்தம், பணியிடங்களில் வேலைகளால் ஏற்படும் மன அழுத்தம், போக்குவரத்தின் போது காதை பிளக்கும் ஒலிகளால் ஏற்படும் சூழல் மாசு என நாள்தோறும் நமக்கு விருப்பம் இல்லாவிடினும் சந்தித்தே தீர வேண்டிய கட்டாயங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளன. உடல் மற்றும் மன அழுத்தங்களை ஒரு சேர நீக்கும் வல்லமை யோகாசனங்களுக்கு உண்டு என்பது நம்முடைய முன்னோர் நமக்கு கற்றுத்தந்த உண்மையாகும். மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தேசிய மாணவர் படையின் 12வது பெட்டாலியன் சார்பில் சேலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மெகா யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த வீரர்கள் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்று யோகாசன பயிற்சி செய்தனர். முழுமையான உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தை தருவதால் அனைவரும் யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய மாணவர் படையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திரிகோசனம், வஜ்ராசனம், சேர் போஸ்ட்ல உட்கார்றது, ஒவ்வொரு ஆசனத்துக்கும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு, அதனால வந்து நம்ம எவ்வளோ ஃபீல் எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத வந்து சார் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து யோகா பண்றதுனால ஒரு பர்சன் என்ன ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மன அழுத்தம். மோஸ்ட் ஆஃப் பர்சனுக்கு இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளமே வந்து மன அழுத்தம். ஸோ அதை வந்து எப்படி ரிலீவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆசனம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. 12 தமிழ்நாடு பெட்டாலியன் மூலியமா இந்த ப்ரோக்ராம் நடக்குது. மாஸ் யோகா ப்ரோக்ராம் அரௌண்ட் ஒரு 500 மெம்பர்ஸ் மூலயமா இது நடக்குது. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் மெம்பர்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. நீங்களும் பண்ணுங்கள். யோகா பண்ணால் ஃபிசிக்கலையும் மென்டலி ஃபிட் ஆகலாம். என்சிசி கேடட்ஸ் மாசாக வந்து யோகா ஆசனாஸ்லாம் கற்றுக்கிட்டோம். அதில் பெனிஃபிட்ஸ், அதோடய பேர் எல்லாமே கற்றுக்கிட்டோம். அதில் வந்து சில யோகாஸ் பார்த்திங்கன்னா சேர் போஸு, பட்டர்ஃப்ளை போஸு, மவுண்டைன் போஸ் இதெல்லாமே கற்றுக்கிட்டோம். இது ரொம்ப இந்த செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்சிசி கேடட்லாம் சேர்ந்து 500 பேர் இருக்கவும் பெரிய மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கோம், நீங்கள் மென்டலாக ஃபிட் ஆகிறதுக்காக யோகா பண்ணுங்கள். நாங்களும் பண்ணுறோம், நீங்களும் பண்ணுங்கள். யோகா பண்ணுறதுனால ரொம்ப கூலாகவும் ரொம்ப ரிலாக்ஸாக படிக்கவும் முடியுது. அதேமாரி நீங்கள் வந்து ஒர்க்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, யோகா பண்ணுறதுனால நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரலாம். அதனால் நீங்கள் யோகா பண்ணணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். தோறும் ஏற்படும் மன அழுத்தங்களை தவிர்ப்பதற்காக யோகா கலை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. சர்வதேச யோகா தினமான இன்று மத்திய அரசு ஏற்படுத்திய விழிப்புணர்வு காரணமாக சேலம் மாவட்டத்தில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் லட்சக்கணக்கான மாணவ மாணவியர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். ஆகாசவாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியிலிருந்து ஜி விஜயகுமார்.